இன்னைக்கு நம்ம விடலாம் கேரளா ரேசிங் பார்த்தோம்னா 3/11/2023க்கான நிர்மல் 383 ட்ராவல் நம்பர் தொடர்ச்சியாக வின்னிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் தரமான வெற்றியை இன்றைக்கி எடுத்து கொடுக்கலாம். பார்த்தோம்னா நம்ம வந்து நேர்த்தைக்கு வந்து பார்த்தோம்னா 0/47 தான் ரிசல்ட். அந்த ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 48 ஏபியில் வந்து கொடுத்துருக்கோம், சி போல் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸு. 147 கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நம்பரும் குறைவாக அதே ஒவ்வொரு நம்பரும் ஏற்றி போல் தான் தரமான வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கணும். அது மாதிரி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சில நாள் மிஸ் ஆகாமே ஒழிய மற்ற நாள் எப்பொழுதுமே வின்னிங் எடுத்து கொடுப்போம். கட்டாயம் வந்து கேரளா டிசியில் 3/11/2023 நிர்மல் 383க்கான தரமான வெற்றியை நான் எடுத்து கொடுக்குறேன். நம்ம சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணிவிட்ருங்க. இன்றைக்கி என்னோடய கணிப்பில் எடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தான் நம்ம வச்சுக்கலாம். ஆல்போர்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்போர்டை பொறுத்தவரையிலும் நம்மளோட விஷயங்கள வரக்கூடிய ஒரு நம்பர்னு பார்த்தோம்னா சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லாருமே தெரியும் ஒரு தரமான வின்னிங் நம்பரை எடுத்து கொடுப்போம். சிங்கிள் நம்பரை கொடுத்து ஆல்போர்டு பொறுத்த வரையிலும் நமக்கு கட்டாயம் 7 வந்து ஆடத்தில் நிச்சயம் வந்து இருக்கும். வெற்றி வருவதற்கான வாய்ப்பு 100% வந்து வரும். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 7 ஆட்டத்தில் கட்டாயம் வந்து வரப்போகுது. அது எந்த போட சொல்கிறேன், உங்கள் கிசை இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 7 வந்து கட்டாயம் ஆட்டத்தில் வரும். அது எந்த போட சொல்கிறேன், உங்கள் கிசைகள் அந்த போர்டில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். உங்களோட கணிப்பு நம்பரையும் நீங்கள் கமெண்டில் வந்து போடலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த 3 போர்டையும் வரக்கூடிய ஒரு சிங்கிள் நம்பர் தான் பார்க்கணும். ஏ போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து ஏ போர்டு 7 இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமே இருக்குது. இப்போ 7 பார்த்தோம்னா போன மந்தில் நமக்கு அதிகமாக 5, 7 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒரு நம்பரை ஆச்சு. மாற்றி மாற்றி தொடர்ச்சி இறக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன் நம்பர் வந்து 7. அந்த 7 வரா 7 கட்டாயம் வரும். அது ஏ போர்டில் தான் வரும். அந்த 7 வராதுல சப்போர்ட் நம்பராக நம்ம வந்து 9 வந்து கொடுக்குறோம். அது கணிப்பில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 7, 9 இந்த ஆட்டத்தில் வரும். அதே போல் பி போர்டில் 3 இறங்குவதற்கான வேல்யூ இருக்குது அதிகபட்சம். பி போர்டில் 3 வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கே இருக்கும், உங்கள் கிசிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 3 வராத பட்சம் நமக்கு வந்து 1 இறங்குவதற்கான வேல்யூ வந்து இருக்கும். இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான நம்பர் ஒவ்வொரு நம்பருமே இந்த கணிப்பில் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து 5 நமக்கு வந்து இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். 5, 3, 7 இம்பார்ட்டண்ட் நம்பர் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். 3 நம்பரும் கேரண்டியாக வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராக இருக்கும். சப்போர்ட் நம்பர் அந்த வராத பட்சம் சப்போர்ட் நம்பர் தான் சைட் நம்பர். சிபோட 5 வந்து கட்டாயம் வரும். வரும் ஆட்டத்தில் சிபோரில் 5 வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் நம்பரை கொடுக்கணும்னா 2 வந்து இறங்கத்தான் இருக்கும். இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். இதுதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கிசி. அதனால் 7, 9 ஏ போல் பி போல் 3, 9 சி போல் 5, 2 இதுதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கிசி. இந்த கிசிங்கில் எந்த போர்டு எந்த நம்பர் வருதோ நீங்கள் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பாக்ஸ் நம்பர் வந்து பார்ப்போம். பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் ஏபிசி பாக்ஸ் நம்பரில் ஒரு தரமான ஒரு வின்னிங் நம்பரை எடுத்து கொடுக்கலாம். பார்த்தோம்னா என்னோடய கணிப்பில் வரக்கூடிய ஒரு நம்பர் 974 நேற்றைக்கு வந்து வந்துச்சு. சரிப்பா 48 நேற்று ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் அந்த 4 சி போல் இறங்குவதற்கான வேல்யூ இருக்கும். பி போல் 7, ஏ போல் ஆல் போல் கொடுத்தா 7. அதே நமக்கு வந்து சி போல் பி போல் 7 வர இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சப்போர்ட் நம்பர் 9. 974 வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும். உங்களுக்கு சிங்கிள் ஒரு டிஃபரெண்ட் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 847 எதுக்கான 4 அப்படி இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இந்த மந்தில் கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த சைபர் வந்து ஏ போல் எடுத்துகிட்டே இருக்கான். சைபர் 48, சைபர் 38, சைபர் 39 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த மந்தில். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா சைபர் 32 ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நம்பர். உங்கள் இதில் யோசித்தா இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். சைபர் 32. அடுத்து பார்த்தோம்னா 735 ரிசல்ட் அப்படி இறங்குவதற்கான வேல்யூ இருக்கும். அதனால் நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா 357 274 இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கேஸ். அந்த கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்.
அதுமாதிரி 974 847 சைபர் 32 735 357 274 கட்டாய மாடத்தில் வெற்றி பெறும் உங்கள் தேசிய தாகமாக நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் ஸ்டுடியில் வெற்றி பெற பார்க்கலாம். அப்படின்னு சென்று வணக்கம்.